again. Celestial. ஹே காய்ஸ், விஜய் 650 எல்லாம் ஏற்படுத்திருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ அன்பாக்சிங் பண்ணிட்டோம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே, மெயினாக சேடல் பேக்கு, டேங்க் பேக்கு, அதுக்கப்புறம் ட்ரையல் பேக் அங்கே இருக்குது. அது வந்து மேபி உங்களுக்கு கேமராவில் தெரியாது, நான் அது க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து சேடல் பேக்குங்க. ஸோ சேடல் பேக் தான் நான் மெயினாக பார்த்துட்ருந்தேன். ஸோ ஏட்டாரில் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70 லிட்டர்ஸ் சேடல் பேக் டோட்டலாக, சரிங்களா? 35 லிட்டர்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக, பட் 70 லிட்டர்ஸ் இருக்குல்லையே, பெரிய சேடல் பேக்னால் இதுதான் நான் சொல்லுவேன். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் என்னென்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் இருக்குது, 100% வாட்டர் ப்ரூஃப், அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பக்கிள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் லைனர் ஃபேப்ரிக் தான். அது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், இந்த ஹோல் பேகுமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். பட் வாட்டர் ப்ரூஃப் பண்ணணும், ஃபுல்லாக 100% வாட்டர் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்த இந்த ரெயின் லைனரை போட்டோம் அப்படின்னாக்கா வாட்டர் ப்ரூஃப் ஆகிடும், சரிங்களா? இது போட்டிங்கனாலே 100% வாட்டர் ப்ரூஃப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கம்ப்ளீட்டாகவே. ஸோ சின்ன சின்ன மழை வருது, லைட்டாக டிஸ்லிங், கொஞ்சம் மழை லைட்டாக அப்படியே பெய்யுது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம், அப்படியே ஜஸ்ட் இதை போட்டுகிட்டே போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லை. பட் இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் யூ, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, ஃபுல்லாக ரெயின் கவர் எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம். ஸோ இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது, நம்ம எல்லாமே அதை பார்க்கலாம், க்ளோஸ்அப்பில் நான் எல்லாமே காட்டுறேன். ஸோ அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் கம்பார்ட்மெண்ட்டே போயிடலாம். ஸோ இதுதான் அந்த மெயின் கம்பார்ட்மெண்ட், எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நிறைய திங்ஸ் வைக்கலாம் ஆக்சுவலி, கிட்டத்தட்ட 35 லிட்டர்ஸ் அப்படின்னுங்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நான் உள்ளே காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாமே ரெயின் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி இது வந்து சீல்டு, ஸோ அதனால் பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு வேணால் இது கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், லைக் வெல்க்ரோ மாதிரி. அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே தனியாக வந்துடும், ஓகேங்களா? ஸோ அவுட்ரு இது இந்த பேக்கு தனி, இந்த லைனர் தனி, இதுக்குள்ளே நீங்கள் எல்லா லக்கேஜும் வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் த மெயின் திங் இஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி வச்சுட்டு இங்கே ரெண்டு வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை வச்சு இப்படி சீல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ண வந்து அந்த வாட்டர் ப்ரூஃபோட கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ எந்தளவுக்கு ரோல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து வாட்டர் உள்ளார போகாது. யா, ஸோ இப்படி வந்து செக்யூர்டாக இப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஜிப் இருக்குது, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது வைக்கணும் அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் ஈஸியாக வச்சிடலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஜிப் இருக்குது. ஸோ எனி திங், எனி கைண்ட் ஆஃப் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ViaTerra-ல தே கிவன் திஸ் யூசர் மேனுவல். ஸோ எப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேக் எப்படியெல்லாம் மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை பார்க்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட்டில் போங்க, அவங்க வீடியோஸ் கூட வச்சுருக்காங்க, அது எப்படி பண்ணணும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான், ஸோ எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எப்படி எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓவரால் அசம்ஷன் தெரிஞ்சிருங்க, சரிங்களா? யா, ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், வேர் யூ கேன் ஃபிட் நியர்லி 2 வாட்டர் பாட்டில்ஸுங்க. என்னோட பாருங்கள், என்னோடய ஃபுல் ஹேண்டே உள்ளார் போயிருக்கு. ஆல்ரெடி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன், ஒன்று. ஸோ ரெண்டு பாட்டில் வைக்கலாம், 1 லிட்டர் 1 லிட்டர், 2 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் பாட்டில் நீங்கள் ஈஸியாக உள்ளார வச்சுக்கலாம். அது போக அதை டைட் பண்ணுறக்கு இந்த மாதிரி டைட் ஸ்ட்ராப் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா செக்யூர்டாக இருந்துக்கும், ஓகே? ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி ஃப்ளாப்டு பாக்ஸ். ஸோ இதில் வந்து இதுலேயும் நீங்கள் எதாவது வேணுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து அந்த சைடு இருக்கும். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இங்கே டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறக்கு அதே மாதிரி இதே மாதிரி டிட்டோ தான் அங்கேயும் இருக்கும். ஸோ கேமரா பர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு நான் இந்த சைடு மட்டும் காட்டுறேன். யா, ஸோ இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.22 kgsங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.2 kg வெயிட் இருக்கும் ரெண்டு பேக்கும் சேர்ந்து. இதில் வந்து 70 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வைக்கலாம். ஸோ 1 லிட்டர் வந்து கிட்டத்தட்ட 1 kg கிட்ட வருங்க. ஸோ நேர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 kg ஆஃப் மாஸ் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 1200D சொல்லுவாங்க, அவுட்ரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1200D. ஸோ இன்சைடில் பார்த்தீங்கன்னா லைனர்ஸுக்கு தகுந்த மாதிரி அதோட ஃபேப்ரிக்கோட டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க, ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பட் அவுட்ரு சைடில் பார்த்தீங்கன்னா 1200D கொடுத்தனால ஹெவி டியூரபிள் பாலிஸ்டர். ஸோ அதனால் வந்து இன்கேஸ் ஆஃப் கிராஷ் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு தாங்கும், பேனியர்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் அந்த முடிஞ்ச அளவுக்கு. இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், அந்த
கூட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது வேணால் நான் ஷோராக சொல்லுவேன். ஸோ அண்ட் ஆல்சோ அனதர் திங் டு நோட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இவங்க வந்து கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்துட்டு தே கிவன் த ஹார்ட் பிளாஸ்டிக், சரிங்களா? ஸோ நாலு இடத்துல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்த பாட்டம் ஏரியாவும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ரப்பிங் அகெயின் ஷாக் அப்சர் அது சொல்ல சேடில் ஸ்டே, ஓகேங்களா? மெயினாக சேடில் ஸ்டே இருந்தால் ஐ வில் ரெக்கமெண்ட். ஆனால் வந்து சேடில் ஸ்டே இருந்தால் தான் இது முடியும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வண்டி அப்ஸ்வெப்ட் எக்ஸாஸ்ட், சரிங்களா, எக்ஸாஸ்ட் மேலே தூக்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸுக்கு கண்டிப்பாக சேடில் ஸ்டேயில் இந்த ஃப்ளாட் ஸ்டாண்டு இருந்ததுன்னா இது பெட்டருங்க இந்த பேக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே வந்து அப்ஸ்வெட் எக்ஸாஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேடில் பேக்ஸ் இருக்குது, சரிங்களா? அவங்களே வந்து வேறு மாடலில் கொஞ்சம் வந்து வால்யூம் கம்மியாக தான் இருக்கும், பட் இந்த அப்ஸ்வெட்டுக்கு தகுந்த மாதிரி பேக்கோட டிசைன் வந்து இப்படி ஷார்ப்பாக இப்படி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஹரிசாண்டலாக இருக்குது, ஸ்டாண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் தான், ஆக்சுவலி அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்ட்ரைட் எக்ஸாஸ்ட்டுக்கு தான் இந்த மாடல் செட் ஆகும். பட் நான் வந்து இந்த ஃப்ளாட் பிளேட் வச்சுருக்கறனால ஸோ எனக்கு வந்து இந்த பேக் வந்து அப்படி அதில் வந்து ரெஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எனக்கு எக்ஸாஸ்ட்லேருந்து இது ப்ரொடெக்ட் ஆகிடும்னு வைங்களேன். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து மோல் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே லூப்ஸ் இருக்கா, இந்த லூப்ஸ் இதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா நீங்கள் வேறு ஏதாவது இவங்ககிட்டே வந்து எக்ஸ்டெண்டர் வால்யூம் பேக்ஸ் இருக்குது, சின்ன சின்ன வால்யூம் பேக் லைக் 5-10 liters பேக் இருக்குது. ஸோ அந்த பேக்கை வச்சு நம்ம இதில் வந்து ஸ்டாப் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதிலெல்லாம் ஸ்டாப் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த பேக்கில். அதே மாதிரி இங்கே நான் என்ன சொன்னோம் அதே தான் அந்த சைடு இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சைடு நான் ஃபோக்கஸ் பண்ணேன், இதே தான் அங்கேயும் இருக்கும், சரிங்களா? மவுண்டிங் ஸ்டாப்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு மவுண்டிங் ஸ்டாப் இருக்கும். நான் க்ளோஸ்அப்பில் எல்லாத்தையும் காட்டுறேன். இங்கே ஒரு மவுண்டிங் ஸ்டாப்பு, இங்கே ஒரு மவுண்டிங் ஸ்டாப் இருக்கும், ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த வி கிளாம்ப் இருக்கு இல்லையா, இந்த வி கிளாம்புக்கு இங்கேயும் ஒரு மவுண்டிங் ஸ்டாப் இருக்கும், ப்ளஸ் இந்த ரெண்டு பேர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரியர்லேயும் ஒரு மவுண்டிங் ஸ்டாப் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 4 points இருக்குது. இந்த 4 points மவுண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா பேக் வந்து உண்மையிலேயே ஸ்டர்டியாக இருக்கும், ப்ராப்ளமே இருக்காது. அப்போ லூஸாக மாட்டியிருக்கேன், அந்த சைடு நான் அவ்வளோ மவுண்ட் பண்ணல, ஸோ அதனால் இந்த ஷேக் தெரியுது. ஃபுல்லாக டைட்டாக மாட்டிட்டோம் அப்படின்னா ஷேக் இருக்காது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ 4 points இருக்குது மொத்தமாக மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக ரிஃப்ளெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து டார்ச் போட்டிருக்கேன் ஃபோனில், சொன்னால் உங்களுக்கு இது பிரைட்டாக தெரியுதா? ஸோ இது ஒரு ரிஃப்ளெக்டர் பேனல். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் இதுவும் ரிஃப்ளெக்டர். இதுவுமே உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும், பட் மெயின் இது வந்து ரிஃப்ளெக்டர். இதே மாதிரி இந்த சைடும் அதே தான், இங்கேயும் ஒரு ரிஃப்ளெக்டர், இது ஃபுல்லாமே சைடில் சேம் அதே தாங்க. இந்த சைடு அந்த சைடு எல்லாமே ஒரே இது தான். ஸோ அது ரிஃப்ளெக்டர். ஸோ மெயினான ஏரியாவில் எல்லாமே ரிஃப்ளெக்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்செப்டருக்கு போடலாம், இந்த லே பேக் போடலாம், விச் இஸ் ஹியூஜ் கெப்பாசிட்டி 70 liters. பட் ஒரே ஒரு திங் நான் சொன்ன, அந்த சேடில் ஸ்டேயில் வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கணுங்க, ஹரிசாண்டலாக பிளேட் இந்த ஒரு பிளேட் மெயின் இருக்கணும். இது இருந்தால் நீங்கள் இது தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா இந்தளவு கேப் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஒரு கேப் இருக்கா, போதும் இல்லை? வந்து இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இங்கே, இட்ஸ் ஹெவி, ஒரு ஹெவி டியூரபிள் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து அந்த வீரண்டியரை வந்து கம்மி பண்ணுங்க, சரிங்களா? வீரண்டியரை ஆகாது, இது நல்லா ஹார்டாக இருக்கிறனால. ஸோ அது ஒன்று, ஓகே. ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து சேடில் பேக் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட டைம் ஆகிடுச்சுங்க. ஸோ மோர் தென் 7 minutes மேலே இந்த வீடியோ போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டேங்க் பேக் வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனி டவுட்ஸ் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி சேடில் பேக் ரிலேட்டட் டவுட்ஸாக இருக்கட்டும், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய டவுட்ஸாக இருக்கட்டும், எதனால கேளுங்கள், நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ViaTerra கேஸ் நீங்கள் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காமல் வாங்கி பாருங்கள். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. இனி வரக்கூடிய எல்லா லாங் ட்ரைவ்ஸும் நான் இனி இந்த கேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா ரிவ்யூவும் நான் இனிமேல் வர வர இதில் சொல்கிறேன், சரிங்களா? பட் நான் பார்த்த வரையும் எனக்கு முன்னாடி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ் வாங்கியிருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ViaTerra வந்து 100% கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம். லவ் யூ கைஸ், டேக் கேர், பாய்.